हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग टू ऑल। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12 टाइप्स ஆஃப் டென்சஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். சோ இத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு 1 hour குள்ள 12 टाइप्स ஆஃப் டென்சஸையும் உங்களுக்கு கத்து தர போறேன். ஈஸியான ஷார்ட்கட் வழியா தான் உங்களுக்கு வந்து கத்து தர போறேன். ஐ திங்க் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அண்ட் லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் ஆகும் வீடியோஸ். அண்ட் எல்லாருக்குமே நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சு எடுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா, 7 சப்ஜெக்ட் இன் கிராமர். ஸோ சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தால் தான் சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தாவே போதும், உங்களால் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். அண்டு 7 சப்ஜெக்ட் இன் கிராமர் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக ப்ரொனவுன், நவுன் இதெல்லாம் வந்து இந்த 7 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் வரும். ஐனா நான், வீணா நாங்கள், நாம், யூனா நீ, நீங்கள், தேனா அவை, அவர்கள், ஹீனா அவன், அவர், ஷீனா அவள், அவர் கூட வரும். இட்டனா அது, இது. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன், வி டூ, வி த்ரீ, இந்த மூணு ஃபார்மும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா வி ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜெரண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ப்ரெசன்ட் ஃபார்ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் ஃபார்மாக வி டூன்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா வி த்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்பை வந்து எப்படி ரீட் பண்ணணும்னா, இந்த வேர்ப் ஃபார்மை எப்படி ரீட் பண்ணணும்னா, கோ, வெண்ட், கான், கிவ், கேவ், கிவன், ப்ளே, பிளேட், பிளேட், ரைட், ரோட், ரிட்டன், டெல், டோல், டோல்ட், ரீட், ரெட், ரெட், ஹர்ட், 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 டேர், டோ, டோன், கேட்ச், காட், காட், speak, spoke, spoken, sit, sat, sat, forgive, forgive, forgiven, come, came, come. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரீட் பண்ணோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் 12 டைப்ஸ் ஆஃப் டென்ஸும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக டென்ஸில் சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மறக்காமல் இதை ஒரு நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா வேர்ப்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேர்ப் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வி ஒன், வி டூ, வி த்ரீ, வி ஃபோர். ஓகே, நம்ம 12 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் பார்க்கலாம். ஈஸியான ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12 டைப்ஸ் இருக்கு. சரி, ஓகே, நம்ம டென்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ்ன்னு இருக்குது. ஓகே, இந்த டென்சஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 மேஜர் டைப்ஸ் வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்சஸ், அதுக்கடுத்து கண்டினியூஸ் டென்சஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்சஸ், அதுக்கடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். ஸோ இந்த ஒவ்வொரு மேஜர் டைப்ஸ் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சப் டைப்ஸ் வரும். ஓகே, சிம்பிள் டென்சஸ் கீழே வரக்கூடிய 3 சப் டைப்ஸ் என்னன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். ஓகேவா, அதுக்கடுத்து கண்டினியூஸ் டென்ஸில் வரக்கூடிய 3 சப் டைப்ஸ் என்னன்னா கண்டினியூஸ் டைப்ஸ் கீழே ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் டென்சஸ் கீழே வரக்கூடிய 3 சப்டைப்ஸ் என்னென்னா
present perfect, past perfect, future perfect. Perfect continuous tenses கீழ வரக்கூடிய 3 subtypes என்னன்னா present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. So overall வந்து பாத்தீங்கன்னா 12 types of tenses வந்திருது. Friends, நம்ம simple tenses பேஸ் பண்ணிருக்கக்கூடிய 3 subtypes தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்ட். சிம்பிள் ப்ரெசண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, வழக்கமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை குறிக்க வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நிகழ்காலத்தில் நடக்கும் செயல்களை குறிப்பதற்கும் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் 7 சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அது கூட வந்து வேர்ப் சேர்த்துருக்கேன். ஸோ நிறைய சென்டென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஜிரேட் பண்ணி அது கூட வந்து அட்வர்பு, அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பெருசாக எழுதியிருப்பாங்க சென்டென்ஸை. ஸோ நான் வந்து இங்கே சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தாவே நமக்கு வந்து சென்டென்ஸ் வந்து கிடச்சிது. நம்ம ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட்டி குட்டி சென்டென்ஸாக வந்து தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு இன்னும் வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இதில் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சப்ஜெக்டும் வேர்பும் பயன்படுத்தி தான் சென்டென்ஸ் வந்து உருவாக்கியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து 7 சப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேர்ப் ஃபார்ம் வந்து கொடுத்து சென்டென்ஸை வந்து மேக் பண்ண போகிறோம். சரி, ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ கோ, ஐ கோனா நான் போகிறேன். வி கோ, நாங்கள் செல்கிறோம். யூ கோ, நீங்கள் செல்கிறீர்கள். நீங்கள் போங்கள், நீ போ அப்படின்னு வரலாம். டே கோ, அவர்கள் செல்கிறார்கள், அவைகள் செல்கின்றன. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தினை அக்ரிணை ரெண்டுமே வந்துடும் இதில். ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ். என்னடா இது மேலே மட்டும் கோகோன்னு போட்டுட்டு இதில் ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் கோஸ் கோஸ்ன்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து நம்ம வேர்போட எஸ் சேர்த்தோன்னா சம் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஇஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வேர்போட எஸ்ஸு சேர்த்தோன்னா அது வந்து சிங்குலர் ஃபார்ம்ங்க. சப்ஜெக்டோட எஸ் சேர்த்தோன்னா அது வந்து ஃப்ளூரல் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் அதோட டிஃப்ரெண்ட். சப்ஜெக்டோட நம்ம எஸ் சேர்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேர்ள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேர்ளோட நம்ம எஸ் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கேர்ள்ஸாக மாறும். ஸோ அது வந்து சப்ஜெக்டோட ஃப்ளூரல் ஃபார்ம். இதே வந்து நம்ம வேர்போட எஸ்ஸோ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சிங்குலர் ஃபார்ம். ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் வந்து சேர்க்குறோம். அந்த வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் ஃபார்ம் வந்து V1 ஃபார்மாக இருக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்மாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷி இட் சப்ஜெக்டோட வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ் சேர்க்குறோம். ஸோ சம் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஇஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கோ வந்ததுனால நம்ம இஎஸ் சேர்க்குறோம். அண்டு க்ரை வந்துச்சுன்னா நம்ம க்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு CRIES சேர்ப்போம். ஸோ வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் ஆக்கணுன்னா அது கூட வந்து எஸ் சேர்க்கணும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, இவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு வேர்பையும் வந்து நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும். ஐ கோ, வி கோ, யூ கோ, தே கோ, ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ். ஸோ ஐ கம், வி கம், யூ கம், தே கம், ஹீ கம்ஸ், ஷீ கம்ஸ், இட் கம்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்பும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இது தான். இதில் வந்து V1 ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்களா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா V2 ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டோட V2 ஃபார்ம் பாஸ்ட் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ வெண்ட், வி வெண்ட், யூ வெண்ட், தே வெண்ட், ஹீ வெண்ட், ஷீ வெண்ட், இட் வெண்ட். ஸோ இது கூட வந்து எதுவுமே நம்ம எஸ்ஓ இது வேர்போட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பட்
வேர்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வேர்ப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த செவன் சப்ஜெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட பாஸ்ட் வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா அது வந்து சிம்பிள் பாஸ்ட். இப்போ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வெண்ட், நான் சென்றேன், வி வெண்ட், நாங்கள் சென்றோம், நாம் சென்றோம், யூ வெண்ட், நீங்கள் சென்றீர்கள், நீ சென்றாய், தே வெண்ட், அவர்கள் சென்று விட்டார்கள், அவைகள் சென்றது, ஹீ வெண்ட், அவன் சென்றான், அவர் சென்றார், ஷீ வெண்ட், அவள் சென்றாள், இட் வெண்ட், அது சென்றது, இது சென்றது. ஸோ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா கடந்த கால செயலை அல்லது நடந்து முடிந்த செயல்களை குறிப்பது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் இதில் வந்து என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் அப்படி இல்லைன்னா வில் சேர்த்து பக்கத்தில் வி ஒன் ஃபார்ம் அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்பை வந்து யூஸ் பண்ணுவோம் வி ஒன் ஃபார்ம். ஓகே, இப்போ ஐ வி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் ப்ளஸ் வேர்ப். ஓகேவா? அந்த வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன் ஃபார்மாக இருக்கணும், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ, தே, ஹீ, ஷீ, இட் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில் ப்ளஸ் வேர்ப் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வி ஒன் ஃபார்மாக இருக்கணுங்க, அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்பாக இருக்கணும். ஓகே, ஐ ஷால் கோ, நான் செல்வேன், வி ஷால் கோ, நாங்கள் செல்வோம், நாம் செல்வோம், யூ ஷால் கோ, சாரி, யூ வில் கோ, நீ போவாய், நீங்கள் போவீர்கள், தே வில் கோ, அவர்கள் செல்வார்கள், அவைகள் செல்லும், ஹீ வில் கோ, அவன் செல்வான், அவர் செல்வார், ஷீ வில் கோ, அவள் செல்வாள், இட் வில் கோ, அது போகும், இது செல்லும், இது போகும் அப்படின்னும் வரலாம். ஸோ இதாங்க சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் செயலை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படின்னா ஸோ எதிர்காலத்தில் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு செயலை குறிப்பிட நம்ம சிம்பிள் ஃபியூச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து கீழே எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸசைஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் பார்க்க போகிறோம். ஐ, வி, யூ, தே இந்த நாலு சப்ஜெக்ட் வந்தால் மட்டும் நம்ம கூட வெர்ப் ஃபார்ம் வந்து சேர்த்துப்போம், அதாவது வி ஒன் வெர்ப் ஃபார்ம் மட்டும் சேர்த்துப்போம், அது வந்து ப்ரெசன்ட் வெர்ப் ஃபார்மாக இருக்கும். ஓகே, ஈஷி இட் வந்துச்சுன்னா அதாவது இந்த மூணு சப்ஜெக்ட்க்கு மட்டும் நம்ம வெர்போட எஸ் சேர்த்துப்போம், அப்படி இல்லைனா இஎஸ் சேர்த்துப்போம், அப்படி இல்லைனா ஐஎஸ் சேர்த்துப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்ம்லா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐ, ஐ, வி, யூ, தே இது வந்துச்சுன்னா நம்ம வேர்ப் மட்டும் சேர்த்துப்போம், அதாவது வி ஒன் ஃபார்ம். ஓகே, ஈஷி இட் வந்துச்சுன்னா நம்ம வி ஒன் ஃபார்மோட எஸ்ஸு சேர்த்துப்போம். ஓகேவா? எஸ்ஸு, ஐஎஸ், அப்படி இல்லைன்னா இஎஸ் சேர்த்துப்போம். ஸோ இதான் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டோட ஃபார்ம்லா. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்டு சிம்பிள் ப்ரெசண்ட்னா என்ன? வழக்கமாக நடைபெறும் நிகழ்ச்சிகளை குறிக்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பயன்படுத்தணும். நிகழ்காலத்தில் நடக்கும் செயலை குறிப்பதற்கும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதோட ரூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதோட ஃபார்ம்லா வந்து ஐ, வி, யூ, தே, அதுக்கப்புறம் இ, ஷி, இட் இது எல்லா சப்ஜெக்ட் வந்தாலும் பாஸ்ட் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது வி டு ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ கேம், வி கேம், யூ கேம், தே கேம், ஹீ கேம், ஷீ கேம், இட் கேம். ஸோ இப்படி தான் வரும். சப்ஜெக்டோட நம்ம பாஸ்ட் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். கடந்த கால செயலை குறிப்பிட அல்லது நடந்து முடிந்த செயல்களை குறிப்பிட நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, அதுக்கப்புறம் வந்து வி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்க்கு மட்டும் நம்ம ஷால் ப்ளஸ் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன் ஃபார்மில் இருக்கணும். ஓகேவா? வி ஒன் அதாவது ப்ரெசண்ட்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய வேர்ப். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூ, தே, ஹீ, ஷீ, இட் இந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம
will plus verb வந்து யூஸ் பண்ணுறோம். will plus v1 ஓகேவா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த verb வந்து v1 ஃபார்மாக இருக்கணும், ப்ரெசண்ட்டு ஃபார்மாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இதோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வி யூ தே ஹி ஷி இட். ஸோ வில் ப்ளஸ் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் வி சப்ஜெக்ட்க்கு நம்ம ஷால் தான் யூஸ் பண்ணணும், பட் அதுலேயே வந்து நீங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வில் யூஸ் பண்ணலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலை வந்து நம்ம குறிப்பிடுறதுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் சிம்பிள் டென்ஸோடு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து என்னால் ஒன் ஹவர் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து விட முடியும், பட் ஆனால் ஃபோன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ஸ்பிளிட் பண்ணி விட போகிறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்ஸோட பேசிக், அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் டென்ஸோட த்ரீ டைப்ஸ் வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இருக்கக்கூடிய நைன் டென்ஸையும் வந்து இன்னொரு வீடியோவாக வந்து விடுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் டூவாக வரும், இது வந்து பார்ட் ஒன். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ விட்டதும் ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் இதில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இந்த வீடியோ வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் வந்து 4 days ஆச்சு வீடியோஸ் போடலைனா கூட என்னோடய சேனலில் நீங்கள் பெஸ்ட்டான வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஃபீட்பேக் வந்து முக்கியமாக தாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ வந்து விடுவேன் கண்டிப்பாக, பார்ட் 2 வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.